Hi friends, welcome to Johanna Academy. In this video, PC exam prepare for students, you can know that it is box content. In the content, you can tell you how to do it. So, batch students, YouTube students, you can see this video. So, batch students, you can know that. பத்தாம் வகுப்பு சமூகறிவியல் புத்தகத்தில் உள்ள வரலாறு பகுதி, அதுக்கப்புறம் அரசியலமைப்பு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட உங்களுக்கு தெரியுமா பகுதி பாக்ஸ் கண்டென்ட், இந்த ரெண்டு பிடிஎஃப்மே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ரெண்டு பிடிஎஃப்ல இருந்து தான் நாளைக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, 6th to 10th வர உள்ள உங்களுக்கு தெரியுமா பகுதியும் பாக்ஸ் கண்டென்ட்டும் தேவை அப்படின்னா என்கிட்ட நீங்கள் 150 ரூபா பே பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த உங்களுக்கு தெரியுமா பகுதி பாக்ஸ் கண்டென்ட்டை எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 பேஜ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை அப்படி இல்லைன்னா 2 தடவை, ஓகேங்களா, இந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் என்ன தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பொறுமையாக ஃபுல்லாத்தையும் நீங்கள் வாசிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த லைனில் ஆரம்பித்து இந்த லைன் வர பொறுமையாக ஒரு தடவை அப்படி இல்லைனா 2 தடவை, உங்கள் மெமரி கெப்பாசிட்டியை பொறுத்து. ஓகேங்களா? 2 தடவை நீங்கள் வாசிச்சு விடணும். 3வது தடவை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் எடுத்துக்கொள்ளணும். ஓகேங்களா? ஒரு நோட் எடுத்துகிட்டு அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தெளிவாக எழுதணும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸில் உள்ள கண்டென்ட்டில் முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது. இது வந்து இந்த பாக்ஸில் உள்ள முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அப்பெருமை ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரையே சாரும். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மொதல் 3 பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்டு. இதை தனியாக ஒரு பேப்பர்லேயோ இல்லை ஒரு நோட்லேயோ நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட்டை நீங்கள் எழுதி வச்சதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்களே இப்படி கற்பனை பண்ணி பக்கத்தில் ஒரு கொஸ்டினை நீங்களே முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த 3 பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து நான் கொஸ்டின் எடுக்கிறேன் பாருங்கள். நம்ம இந்தியாவில் முதல் முறையாக திருமண வயது சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அது எல்லாருக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், 1860. இது இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன். 2வது கொஸ்டின் நான் எடுக்கிறேன் பாருங்கள், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் எந்த சட்டம் இயற்றப்பட முக்கிய காரணமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2வது கொஸ்டின் எடுத்திருக்கேன். எந்த சட்டம், இந்த பாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா திருமண வயது சட்டம் இயற்றப்பட முக்கிய காரணமாக இருந்திருக்கார். ஓகேங்களா? அப்போது 2வது கொஸ்டின் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருமண வயது சட்டம் இந்தியாவில் இயற்றப்பட முக்கிய காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸை எழுதி அதிலிருந்து என்னென்ன கொஸ்டின் எப்படி எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நோட்டில் தெளிவாக எழுதி கொஸ்டின் எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்கும் உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் எல்லா பாக்ஸுக்கும் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இல்லைனா 2, அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இந்த 12 பேஜிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 70, அதிகபட்சம் 100 முக்கியமான பாயிண்ட்ஸ் வரும்னு வைங்களேன். இந்த 100 முக்கியமான பாயிண்ட்ஸை உங்கள் கைப்பட எழுதி நீங்களே கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி நீங்களே படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உறுதியாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகிரும். அது போக அந்த கொஸ்டினில் எவ்வளோ ட்விஸ்டடாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாலுமே ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸை உங்களுக்கு பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? ஸோ டெய்லி நீங்கள் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படித்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் ஒதுக்குனீங்க அப்படின்னா இப்படி எல்லாத்துக்குமே நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய பிசி எக்ஸாமில் 65 மார்க்கே ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாகவே நிறைய கண்டென்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பரில் உள்ள கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் தெளிவாக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிற இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா
டென்த்து சயின்ஸ் சாரி சோசியல் சயின்ஸ் புக்கில் உள்ள வரலாறு பகுதியில் உள்ள, அதுக்கப்புறம் அரசியலமைப்பு பகுதியில் உள்ள உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ள ஓகேங்களா, அதாவது செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் தரவாக வச்சுருவீங்க. அந்த செப்டம்பர் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு PDF-லேருந்து எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.